அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீயர்ஷினி ஸ்ரீதரன். நான் தேசிய வகை ஐக்கம் தமிழ் பள்ளியில் 3ஆம் ஆண்டில் பயில்கிறேன். இன்று நான் உங்கள் முன் ஒரு கதை கூறப் போகிறேன். அந்த கதையின் தலைப்பு தன்னம்பிக்கை. ஒரு காட்டில் எறும்புகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அதில் ஒரு செவ்வெறும்பும் கட்டெறும்பும் நண்பர்களாக இருந்தன. ஒரு நாள் இருவரும் இறை தேடி அலைந்து கொண்டிருந்தன. எங்கேயும் உணவு கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு குளத்தின் கரையில் இருந்த மாமரத்தை பார்த்தன. அதில் நிறைய மாம்பழங்கள் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தன. இரண்டு எறும்புகளும் பசியாக இருந்ததால் மாமரத்தில் ஏறி ஒரு மாம்பழத்தின் மீது அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தன. திடீரென்று ஒரு பெருங்காற்று வீச அந்த மாம்பழம் கூளத்தில் விழுந்தது. இரண்டு எறும்புகளும் தண்ணீரில் தத்தளிக்க ஆரம்பித்தன. நண்பா, இப்படி வந்து தண்ணீரில் விழுந்து விட்டோமே, இப்போது என்ன செய்வது என்றது செவ்வெறும்பு. ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் போராடி கொண்டே இருந்தது கட்டெறும்பு. அந்த வழியே போன எறும்பு கூட்டம், இந்த குளத்தில் வந்து மாட்டிக்கிட்டியா, இந்த குளத்தில் விழுந்த யாருமே பிழைத்ததில்லை என்று சொல்ல, இந்த குளத்தில் இருந்து நான் எங்கே தப்பிக்க போகிறேன் என்று தன் மேல் இருந்த நம்பிக்கையில் அந்த கட்டெறும்பு சிறிது நேரத்தில் தண்ணீரில் மூழ்கி உயிரை விட்டது. மேல் உலகம் சென்ற கட்டெறும்பு கடவுளை பார்த்து, கடவுளே, என் உயிரை ஏன் இவ்வளவு சீக்கிரமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று கேட்டது. நான் உன்னை சாகடிக்கவில்லை, நீயாகத்தான் இறந்து விட்டாய் என்றார் கடவுள். என்ன சொல்கிறீர்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டது கட்டெறும்பு. நீ குளத்தில் விழுந்த போது அடுத்தவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக உன் மேல் உனக்கு இருந்த நம்பிக்கை இழந்து போராடுவதை விட்டுவிட்டு தண்ணீரில் மூழ்கி இறந்து விட்டாய். ஆனால் அன்றைக்கு மட்டும் நீ இன்னும் கொஞ்ச நேரம் போராடி இருந்தால் நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து காப்பாற்றியிருப்பேன். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள். வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவன் எல்லாவற்றையும் இழந்து விடுவான் என்றார் கடவுள். எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நன்றி, வணக்கம்.